நண்பர்களுக்கு வணக்கம். மாடித்தோட்டம் ரெடி ஆகிட்டுன்னு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். நாற்றுகள் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஆரம்பித்த செடிகள்லாம் என்ன ஆச்சு, எந்த செடிகள்லாம் நல்லா வந்துட்டுருக்குன்னு ஒரு கவரேஜ். புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கிறதுனால அறுவடைலாம் ஆரம்பிக்க இன்னும் சில வாரங்கள் ஆகும். அப்புறம் விரிவாக ஒவ்வொரு செடிகள் பற்றியும் வீடியோ கொடுக்குறேன். இந்த சீசனில் தான் கனவு தோட்டம் மாடித்தோட்டம் ரெண்டையுமே ஒரே சமயத்தில் ஆரம்பிச்சிருக்கேன். ரெண்டையுமே பராமரிக்க நேரம் கிடைக்காதனாலும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிப்போம்னு தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். செடிகளெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததும் தோட்டத்தில் இருக்கிற க்ரோ பேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். கத்திரி மிளகாய் மாதிரி செடிகளுக்கு கொஞ்சம் அதிகமாக இடைவெளி கொடுக்கலாம், கிராஸ் பாலினேஷனை கம்மி பண்ணலான்னு கொஞ்சம் இடம் மாற்றி வச்சுருக்கிறேன். மாடித்தோட்டத்தில் அதிகமாக மிளகாய் ரகங்கள், கோஸ், காலிஃப்ளவர் மாதிரி கொஞ்சமாக குளிர்கால காய்கறிகள், கொஞ்சம் கத்திரி ரகங்கள், ஒரு சில கொடி வகைகள் இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஓப்பனாக சொல்லணும்னா என்ன ஆரம்பிக்கங்கிறதே ஒரு குழப்பமாக தான் இருந்தது. சும்மா தக்காளி அவரை வெண்டனை ஆரம்பிக்க விருப்பம் இல்லை. அதை கனவு தோட்டத்துலேயும் வீட்டில் இருக்க மேட்டுப்பாத்திலையும் நிறையவே ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் அரிதான மிளகாய் வகைகள், கத்திரி வகைகள் மட்டும்தான் இப்போ நிறையா இருக்குது. வாங்க ஒன்றுனா இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த தடவை மாடித்தோட்டத்தில் எக்கச்சக்கமான மிளகாய் ரகங்கள். நம்ம தோட்டத்தில் இலை சுருட்டல் கொஞ்சம் அதிகமாகவே வரும், மொத்தமாக அள்ளிட்டு போயிட்டால் தோட்டமே காலியாயிரும். இருந்தாலும் சமாளிக்கலான்னு ஆரம்பிச்சிருக்கிறேன். கொஞ்சம் இலை சுருட்டல் வரதான் செய்து எல்லா மிளகாய் செடியிலையுமே இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் சமாளித்து கொண்டு வந்துட்டுருக்கிறேன். குடமிளகாயில் க்ரீன், ஆரஞ்சு, எல்லோ, ரெட், பர்பிள்னு ஒரு அஞ்சு கலரில் ஆரம்பிச்சிருக்கேன். செடிகள் எல்லாமே அட்டகாசமாக வந்திருக்குது. இப்போ தான் பூத்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு சில வாரங்களில் அறுவடை எடுத்து விரிவாக குடமிளகாய் பற்றி ஒரு வீடியோ கொடுக்குறேன். இது நம்ம கனவு தோட்டத்தோட நெய் மிளகாய். ஆரம்பத்தில் கொஞ்சம் திணறினாலும் இப்போ நல்லா பிடிச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. மூணு செடிகள் மாடியில் வந்துட்டுருக்குது. மாடி தோட்டத்தில் நெய் மிளகாய் எந்த அளவுக்கு வருது, விளைச்சல் கொடுக்குதுன்னு பார்க்கலான்னு தான் இதை ஆரம்பிச்சிருக்கிறேன். இதை வீட்டு தோட்டத்துலையும் ஒரு மேட்டுப்பாத்தியில் ஆரம்பிச்சிருக்கேன், கனவு தோட்டத்துலையும் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த தடவை எல்லாருக்குமே நெய் மிளகாய் விதைகள் கிடைக்கிற மாதிரி செய்யலான்னு தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். இது நெய் மிளகாயிலேயே வெள்ளை நெய் மிளகான்னு வாங்கியிருந்தது. இதுவும் நல்லா வந்துட்டுருக்குது, இப்போ மொட்டு வைக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த நெய் மிளகாய் எப்படி வருது, எந்த அளவுக்கு வாசம் ருசியெல்லாம் இருக்குதுன்னு காய்ச்சதும் பார்க்கலாம். இது கருப்பு காந்தாரி, நிறையா நாற்றுகள் வந்தது. மாடித்தோட்டத்தில் அதிலிருந்து ஒரு ரெண்டு நாற்றுகள் மட்டும் வச்சு விட்டுருக்கேன். செடிகள் நல்லா வந்துட்டுருக்குது. மஞ்சள் செடிகளை ஒட்டி நெருக்கமாக வச்சதுனால கொஞ்சம் நீண்டு வளர்ந்துட்டு போயிட்டு ஆரம்பத்திலே நுனியை கிள்ளி விட்டு பக்க கிளைகள் வர்ற மாதிரி செஞ்சுருக்கணும். இனி கிள்ளி பயன் இல்லை. சரி, காய்க்கிற வரைக்கும் காய்கிட்டவனு விட்டுருக்கேன். இந்த வாரம்தான் இஞ்சி செடிகளெல்லாம் வெளியே தூக்கிட்டு நல்லா இடைவெளி விட்டு வச்சுருக்கிறேன். அடுத்ததும் மிளகாய் தான், பஜ்ஜி மிளகாய். போன சீசனில் மாடி தோட்டத்தில் வந்த ஒரு செடியிலேருந்து விதைகள் எடுத்து போட்டு கொண்டு வந்த செடிகள். முந்தைய ஒரு சீசனில் ஏதோ ஒரு மிளகாய் ரகம் ஆரம்பித்து அது கடைசியில் பஜ்ஜி மிளகாய் மாறி போனதை சொல்லியிருந்தேன். இந்த தடவை அதை முழுக்க ஒரு ரகமாக ஆரம்பித்து பார்க்கலான்னு தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். கொஞ்சம் இலை சுருட்டல் வந்தது, சமாளித்து இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. பஜ்ஜி மிளகாய் விளைச்சல் எடுத்து விரிவாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். அடுத்ததும் மிளகாய் ரகம் தான். மாடித்தோட்டமாக இல்லை மிளகாய் தோட்டமாகங்கிற அளவுக்கு ஒரே மிளகாய் ரகங்கள் தான். இலை சுருட்டல் பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு பெரிய ரிஸ்க் தான். அதில் சிக்கினது தான் இந்த செடி. இந்த செடியை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ இலை சுருட்டல் வந்திருக்குது. இது தாவங்கிரே கேப்சிகம்னு கர்நாடகாவோட வெரைட்டி. குடமிளகாயில் ஒரு நாட்டு ரகம் இது. இது கொடுமைக்கு இலை சுருட்டலில் சிக்கி சின்ன வண்ணம் ஆகிட்டுருக்குது. இருந்தாலும் இதுக்கும் வேப்பலை அடித்து தெளிய வச்சு விளைய வச்சுருவோன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அறுவடை எடுக்கும்போது எப்படி தெளிய வச்சேன்னு விரிவாக சொல்கிறேன். இது தவிர சாதா நாட்டு மிளகாய் டி பேக்கில் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கிறேன். கியூப் பேக்லேயும் கொஞ்சம் அதிகமாகவே ஆரம்பிச்சிருக்கிறேன். எல்லா செடிகளுமே நல்லா வந்துட்டுருக்குது. குடமிளகாய், நெய் மிளகாய், வெள்ளை நெய் மிளகாய், கருப்பு காந்தாரி, பஜ்ஜி மிளகாய், நாட்டு கேப்சிகம், சாதா மிளகான்னு ஒரே மிளகாய் ரகம் தான் தோட்டத்தில். அறுவடை எடுத்து ஒவ்வொரு விளைச்சல்லையும் என்ன ஸ்பெஷல்னு விரிவான வீடியோ அப்புறம் கொடுக்குறேன். கத்திரி ரகங்களில் ஒயிட் லாங் பிரிஞ்சால், க்ரீன் லாங் ஸ்னேக் பிரிஞ்சால், மாங்காய் கத்திரின்னு மூணு ரகங்கள் ஆரம்பிச்சிருக்கிறேன். இதில் மாங்காய் கத்திரிங்கிறது அக்ரீன்டெக்ஸ் சேனல் நண்பர்கள் சந்திப்பில் சகோதரி ஒருத்தவங்க கொடுத்தாங்க. மாங்காய் இஞ்சி தெரியும், மாங்காய் கத்திரி புதுசாக இருந்தது. கொஞ்சம் மாங்காய் மாதிரியே ஷேப்பில் வரும், கத்திரியில் லேசான புளிப்பு சுவையும் இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் கொடுக்கும்போதே எங்கள் வீட்டில் அறுவடை பண்ணதில் புளிப்பே இல்லை, நீங்கள் வளர்த்து பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இப்படி சில பொறுப்புகள் சில நேரம் வந்துடும். இந்த கத்திரியை மாங்காய் மாதிரி புளிக்க வைக்க என்ன செய்யணும்னு இனி தான் பார்க்கணும். மாடியில் க்ரோ பேக்கில் வச்சா எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அதனால் வீட்டு தோட்டத்தில் மேட்டு பாத்திரையிலையும் ஆரம்பிச்சிருக்கேன். மாங்காய் கத்திரி எப்படி வருது, புளிக்குதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒயிட் லாங் பிரிஞ்சால், க்ரீன் லாங் ஸ்னேக் பிரிஞ்சால் ரெண்டு செடிகளுமே நல்லா வந்துட்டுருக்குது. மிளகாய்க்கு இலை சுருட்டல் மாதிரி, கத்திரிக்கு இலைப்பேன் தொல்லை, அது கூடவே கட்டர்மும் துணைக்குன்னு ஏற்கனவே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு சமாளித்து தான் கொண்டு வரணும். இதை தவிர ரெட் கேபேஜ் கொஞ்சம் சுமாராக தான் வந்துட்டுருக்குது.
கேபேஜ் காலிஃப்ளவர் செடிகளுக்கு கொஞ்சம் அதிகமான சத்துக்கள் கொடுத்து ஆரம்பத்துலேருந்தே பராமரித்து கொண்டு வரணும். நான் குரோ பேக்கில் வச்சு விட்டதோட சரி வர்ற வரைக்கும் வரட்டும்னு விட்டுட்டேன். காலிஃப்ளவர் இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே மாடி தோட்டத்தில் ஏற்கனவே வளர்த்து காட்டியாச்சு, அதனால் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணலை. ஆரம்பித்த கேரட் நல்லா வந்துட்டுருக்குது. கேரட்டை பொறுத்த வரைக்கும் செடி நல்லா தான் வரும். கேரட் நல்லா வரணும், அது அறுவடை பண்ணும்போது தான் தெரியும். கேரட் எப்படி வருதுன்னு அறுவடை பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். பூக்களில் இந்த பிங்க் நிற சங்குப்பு மாடியில் ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம வயலட், ப்ளூ, வெள்ளை நிற சங்குப்பூலாம் பார்த்துருப்போம். இந்த சங்குப்பு பிங்க் இல்லை லாவெண்டர் நிறம்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த நிற சங்குப்பு பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இதுவும் அக்ரின்டெக்ஸில் சேனல் சகோதரி ஒருத்தவங்க தான் கொடுத்தாங்க. வளர்த்து விதைகள் சேகரித்து ஷேர் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. அதுக்காக கனவு தோட்டத்துலேயும் ஆரம்பிச்சு விட்டுருக்கேன். நிறையா பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் விரிவான ஒரு வீடியோ கொடுக்குறேன். விதைகள் சேகரித்து பிறகு அதை ஷேர் பண்ணுறேன். கோழி கொண்டையில் கொஞ்சம் வித்தியாசமான நிறம்னு ஆரம்பித்த செடி இது. இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு, ஆனால் ரொம்ப ஸ்பெஷல் கலர் மாதிரியெல்லாம் தெரியலை. இன்னும் கொஞ்சம் வளரட்டும், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இடமே இல்லைனாலும் தோட்டம் ஆரம்பிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். இந்த டீபேக் தோட்டம் நல்லா வந்துட்டுருக்குது. தக்காளி செடிகள் எல்லாம் மிரட்டலான ஒரு வளர்ச்சி, இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. கத்திரி மிளகா ரங்கங்கள் எல்லாமே நல்லா வந்துட்டுருக்குது. வச்சு விட்ட பீன்ஸ் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. கொடை மிளகாவும் நல்லா பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கீரைகள் கொஞ்சமாக ஆரம்பிச்சு விட்டேன், அதுவும் நல்லா வந்துட்டுருக்குது. இந்த தோட்டத்தோட விளைச்சலை பொறுத்து டீபேக் தோட்டம் பற்றி பிறகு ஒரு வீடியோ விரிவாக கொடுக்குறேன். மஞ்சள், இஞ்சி ரகங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக வந்துட்டுருக்குது. எல்லா செடிகளுமே ரொம்ப நெருக்கமாக இடிச்சிக்கிட்டு தான் இருந்தது. அப்புறம் விளைச்சல் சரியாக இருக்காதுன்னு இந்த வாரம்தான் பிளாக் ஜிஞ்சர், ரெட் ஜிஞ்சர் ரெண்டையுமே ஷேட் நட்டுக்கு வெளியே தூக்கிட்டேன். இப்போ நல்லா இடைவெளி விட்டு வச்சுருக்கிறேன். பிளாக் ஜிஞ்சர் கனவு தோட்டத்தில் டோட்டல் ஃப்ளாப், சுத்தமாக காலி. ஆனால் எங்கள் மாடி தோட்டத்தில் ரொம்பவே மிரட்டலாக வந்துட்டுருக்குது. செடிகள் இப்படி தான் மாடியில் சொதப்புறது தரையில் நல்லா வரும், தரையில் சொதப்புறது இங்கே மாடியில் சூப்பராக வரும். இந்த கறி இஞ்சும் அது மாதிரி தான். மாடியில் ரெட் ஜிஞ்சர் கொஞ்சம் சுமாராக தான் வந்துட்டுருக்குது, ஆனால் கனவு தோட்டத்தில் நல்லா வந்துட்டுருக்குது. நம்மளை எப்படிலாம் குழப்பறாங்க பாருங்கள். ரெட் ஜிஞ்சர் மாடியில் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. பிளாக் ஜிஞ்சர், ரெட் ஜிஞ்சர் ரெண்டுலேயுமே மாடியில் ஒரு நல்ல அறுவடை கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மஞ்சள் ரகத்தில் ஷேட் நெட்டுக்குள்ளே பிளாக் டர்மரிக், ரெட் டர்மரிக் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே நல்லா வந்துட்டுருக்குது. இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் அறுவடைக்கு வரும், அப்போ விரிவாக பார்க்கலாம். கொடி வகைகளில் ஆரம்பத்துலேருந்து புடலை, வெள்ளைப்பாகல் ரெண்டுமே சொதப்பிட்டு நான் தோட்டத்தை ரெடி பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருந்தேன். இலைப்பெண்ணெல்லாம் செடியை காலி பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருந்ததுங்க. ரெண்டு செடிகளுமே சரியாக வரல, எடுத்துட்டேன். இப்போ பாகல், பீர்கன் ரெண்டுமே நல்லா வந்துட்டுருக்குது. இந்த கொடிகள் எல்லாமே ஹரிசாண்டல் பேக்கில் எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு ஆரம்பிச்சிருக்கிறேன். விளைச்சலெல்லாம் எப்படி கிடைக்குதுங்கிறத பொறுத்து பிறகு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். ஷேட் நட்டுக்கு வெளியே ஆரம்பித்த கொடியவரை நல்லா வந்துட்டுருக்குது. இது நல்ல ஒரு பிங்க் நிற வர சேனல் நண்பர் மோசஸ் சென்னையிலேருந்து அனுப்பிச்சிருந்தார். நிறைய பூத்து நிறைய பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இன்னும் பந்தலில் படர்ந்து வரணும், நல்ல பெரிய கொடியாக வரணும். இதுவும் இந்த ஹரிசென்ட்ரல் பேக் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஆரம்பித்தது தான். கொடி முழுக்க பந்தலில் படர்ந்ததும் ஒரு அப்டேட் கொடுக்குறேன். சீசன் ஆரம்பிக்கும் போது தொடங்கினா வாட்டர் லில்லி அப்படியே தான் க்ரோ பேக்கில் நிற்குது. இது அவ்வளோ பூக்காத ரகம் மாதிரி தெரியுதுன்னு சேனல் நண்பர் ஒருவரும் கமெண்ட் கொடுத்துருந்தாரு. பார்க்குறதுக்கு செடி நல்லா இருக்குது, இருந்துட்டு போட்டோம், என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலான்னு விட்டுருக்கேன். செடி பூக்குதோ இல்லையோ உள்ளே விட்ட கப்பீஸ் மீனெல்லாம் குட்டி போட்டு ஒரு க்ரோ பேக் முழுக்க ஒரு 20 மீன் குட்டி நீந்திட்டுருக்குது. சேனல் சகோதரி ஒருத்தவங்க நாகர்கோயிலேருந்து ஒரு சில அள்ளி ரகங்கள் கொரியர் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் கொரியர் எடுக்க ஒரு ரெண்டு நாள் லேட் ஆகி செடியெல்லாம் காஞ்சி போயிட்டு இருந்தாலும் அப்படியே ஒரு சின்ன பக்கெட்டில் வச்சு இப்போ தான் லேசாக உயிர் வந்திருக்கு. இது வர்றதை பொறுத்து ஒரு க்ரோ பேக்குக்கு மாற்றி வைக்கலான்னு இருக்கிறேன். மற்றபடி புதிய ரகம்னா வீட்டு தோட்டத்தில் ரைஸ் பெட்டில் ஒரு புதிய ரக சிறகவரை ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். இது நீட்ட சிறகவரை. சிறகவரையில் பச்சை நிறம், பர்பிள் நிறம்னு ரெண்டு ரகம் பார்த்துருப்போம். இந்த நீட்ட சிறகவரை மூணாவது ஒரு ரகம். சிறகவரை 1 அடி நீளம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. காய்க்க ஆரம்பித்ததும் விரிவாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மற்றபடி வீட்டு தோட்டத்தில் வெண்டையில் யானை தந்த வெண்டை, நாட்டு வெண்டை இந்த ரெண்டுமே நல்ல விளைச்சல் கொடுத்துட்ருக்குது. மிளகாவில் கேரளா வெள்ளை மிளகா, காந்தாரி மிளகா ரெண்டுமே கண்ணபண்ணன் காய்ச்சி தள்ளுது. மிளகா செடிகள்லாம் போதுமையாங்கிற அளவுக்கு விளைச்சல் கொடுத்துட்ருக்குது. இது நம்ம ஆள் உயர மிளகா இன்னுமே சூப்பராக விளைச்சல் கொடுத்துட்ருக்குது. ஜூலை மாதம் நம்ம சேனலில் இதை பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். இப்போ அக்டோபர்லேயும் சூப்பராக காய்ச்சி கிடக்குது. இந்த செடி சில வருஷங்கள் இப்படியே விளைச்சல் அள்ளி கொடுக்கும் போல் நல்ல ஒரு ரகம் இது. இதில் விதை மிளகாவும் ரெடி பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுற நண்பர்களுக்கு அடுத்த வாரம் நண்பர் உழவரானந்த் மூலமாக கிடைக்க செய்கிறேன். மாடி தோட்டத்தில் சில பழமரங்கள், மல்லி, செவ்வந்தி மாதிரி பூச்செடிகள்லாம் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருந்தேன். லேட் ஆகிட்டே போகுது. மெதுவாக நேரம் கிடைக்கும் போது தான் இதெல்லாம் ஆரம்பிக்கணும்.
மிளகா கத்திரி ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக இலை சுருட்டல் பூச்சி தாக்குதல்னு மாற்ற செடிகள், கொஞ்சம் பார்த்து தான் கொண்டு வந்துட்டுருக்கிறேன். கொஞ்சம் சொதப்புனாலும் மொத்த மாடி தோட்டமும் காலி ஆயிரும், அப்புறம் என்னாச்சு உங்கள் மாடித்தோட்டம்னு கேட்குற மாதிரி ஆயிரும். இப்போதைக்கு ஆரம்பித்த செடிகளை நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல்லேருந்து காப்பாற்றி அறுவடை எடுக்கிற வழியை பார்க்கணும். அதுக்கப்புறம் மற்ற செடிகள்லாம் மெதுவாக ஆரம்பிச்சுக்கலான்னு இருக்கிறேன். அவ்வளோதாங்க. ஒரு சில நண்பர்கள் மாடித்தோட்டம் அப்டேட் பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். மாடியில் வேறு ஏதாட்டும் முயற்சி பண்ணலான்னு உங்கள்கிட்ட எதுவும் பரிந்துரை இருந்தாலும் சொல்லுங்கள், ஆரம்பித்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.